நாம் போன வாரம் தேவ சாயல் என்பதை தான் நாம் கவனித்தோம். ஆண்டவரை போல இருக்க நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை போல இந்த உலகத்தில் வாழும்படி கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அவர் வந்து பரலோகத்தில் இருக்கிறார், நான் பூமியில் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சி அவர் என்ன சொல்லுவார், அவர் என்னமோ பண்ணுவார், அவர் நல்ல இடத்துல இருக்கார், என்னை இப்படிப்பட்ட இடத்துல சொல்லுங்கள், என்னை இப்படி கஷ்டப்படுற மாதிரி இடத்துல வச்சுட்டு அவர் மட்டும் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் ஜாலியாக என்னங்க? ஆமாம் ஆமாம், அதுவும் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்றீங்களா? அவர் நல்லா இருக்கிறாரே, என்னை இந்த பூமியில் வச்சிட்டாரே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, எப்போ தான் உங்கள் சமூகத்துக்கு நான் வருவனோ? ஒரு பாட்டு வர நமக்கு தெரிஞ்ச சோக பாட்டு, நல்ல பாட்டெல்லாம் எடுத்து நம்ம பாடுவோம். என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்கையில் எப்பங்க மாறும் என் துயரம்? பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் அலையலையாய் துன்பம் சூழ்ந்து இலை கலங்க அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்திய சென்ற கர்த்தரை ரெண்டு லைன் தான் கஷ்டத்தை சொல்றாரு, ஆனா அதுக்கு பதில் அடுத்த ரெண்டு லைன்ல சொல்றாரு, என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில். அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார் பைபிள்ல? மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றின, மதுரமாக்கி மகிழ்வித்த மகிபனை நான் பாடுவேன், நான் பரவசமாகுவேன், என்னுடைய இன்னல்கள் பறந்தோடும் என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் எல்லாரும் சேர்ந்து என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பை மதுரமும் ஆக்கி மாறாவின் மகிழ்வித்த மாகி வரையே
ஹல்லேலூயா ஆண்டவர் பரலோகத்துல உட்கார்ந்துட்டு இந்த பூமியில என்னை வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறோம் ஒரு சிலர் இல்லை நிறைய பேர் அதான் நினைக்கிறோம் இந்த பூமியில என்னை வச்சுட்டு அவர் இப்படி என்னை இப்படி பண்றாரு என் வாழ்க்கையில இருக்கிற இந்த சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்னுடைய போராட்டம் எப்போ தீரும் ஆண்டவர் எப்போ எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பாரு இதுக்கு ஒரு தீர்வு உண்டா என் வாழ்க்கையில் நான் போராடிட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு நினைக்கிறோம் இல்லைங்களா நினைக்கிறோங்களா அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சிலர்லாம் எனக்கு இப்போ உள்ள ஒரு சத்தம் கேட்குது சிலர்லாம் வந்து என் வீட்டுக்காரிக்கிட்டேருந்து எனக்கு ஒரு தீர்வு வராதா என் வீட்டுக்காரர்கிட்டருந்து புரியலைங்களா இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு என்னால் அளவே முடியல இந்த மனைவியை வச்சுட்டு என்னால் குடும்பத்தை நடத்தவே முடியல தீர்வு வராதா அப்போ நான் சொல்கிறேன் தீர்வை எப்படி தருவார்னா அவங்கள மாற்றி கத்தர் உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தீங்களா கத்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவார் ஹல்லேலூயா நீங்கள் போராடி கொண்டிருக்கிறதான சூழ்நிலைகளின் மேலே கர்த்தருடைய வல்லமை விளங்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்துரு உங்கள் வாழ்க்கையில் எதை உங்களுக்கு வெறுக்கும்படியாய் போராட்டத்தையும் கஷ்டத்தையும் கொண்டு வருகிறானோ அந்த காரியத்தை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து பாருங்க கர்த்தர் அதை உங்களுக்கு சந்தோஷமாய் மாற்றி தருவார் ஜெயமாய் மாற்றி தருவார் வெற்றியாய் மாற்றி தருவார் ஹல்லேலூயா எந்த காரியத்தை நினைத்து நீங்கள் கவலைப்படுறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டே இருங்க இதை என்னால் சகிக்க முடியல இதை என்னால் தாங்க முடியல இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியல இதை இதோட என்னுடைய வாழ்க்கையில் நான் ட்ராவல் பண்ண முடியல ஆண்டவரே என்னோ என் வாழ்க்கையில் நான் இதோட வாழ முடியல ஆண்டவரே என்று நீங்கள் எதெல்லாம் நினச்சி நீங்கள் அங்கலாய்க்கிறீர்களோ பாரப்படுகிறீர்களோ அப்பப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே இருங்க கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில் மாற்றி தர வல்லவராய் இருக்கிறார் விசுவாசித்தாமேன் சொல்லுங்க கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவர் சொல்றாரு ராஜாவுடைய இருதயத்தையே நான் நீர்கால்களை போல திருப்புகிற தேவன் ஆமென் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள்ல கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார் எந்த மனுஷனையும் மாற்ற அவரால் முடியும் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமையை விசுவாசிக்கும்படியான இருதயம் உண்டாவதாக ஹல்லேலூயா நான் தேவ சாயல் இந்த பூமியில ஆண்டவர் என்ன வச்சிருக்க அவர் பரலோகத்தில் இருக்கிறார் அப்படி இருந்து இருந்து போராடி போராடி மனிதனால் ஜெயிக்க முடியல அதனால் இயேசு இந்த பூமிக்கே இறங்கி வந்தார் ஹல்லேலூயா எப்படி வாழ்றதுன்னு கற்றுக் கொடுக்க வந்தார் எப்படி சூழ்நிலைகளை மேற்கொள்வதுன்னு அதை சொல்லிக் கொடுக்க வந்தார் எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்க வந்தார் எப்படி நம்முடைய காரியங்களை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை கற்றுக் கொடுக்க வந்தார் ஹல்லேலூயா சொல்லுங்க நான் தேவனோடு சேர்ந்து என் சூழ்நிலைகளை மேற்கொள்ள போகிறேன் நான் தேவனோடு சேர்ந்து என் பலவீனங்களிலிருந்து நான் விடுதலையாக போகிறேன் நான் தேவனோடு சேர்ந்து என்னுடைய தரித்திர சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ள போகிறேன் எனக்குள் இருக்கிற கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது ஹல்லேலூயா 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 நாம நினைக்கிறோம் ஒரு சிலருக்கு ஆழமான நம்பிக்கை என்ன தெரியுங்களா பிசாசு என் வாழ்க்கையில் பயங்கர கஷ்டத்தை கொண்டு வர்றான் சோதனையை கொண்டு வர்றான் அது செய்வினை வைக்கிறாங்க இதில் ஆழமாக நம்புகிறாங்க ஒரு பக்கம் அது உண்மையாக கூட இருக்கட்டுங்க நான் சொல்கிறேன் அதை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் இப்போ மட்டும் ஆமேன்னு சொல்லக்கூடாது எப்பெல்லாம் அந்த எண்ணம் வருதோ அப்பெல்லாம் சொல்லணும் உலகத்தில் இருக்கிறவனிலும் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர் ஹல்லேலூயா எனக்கு விரோதமான மந்திரமும் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை சொல்லுங்க எனக்கு விரோதமான மந்திரம் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை ஹல்லேலூயா எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்
ஹல்லேலூயா. குட்டி பிசாசோ பெரிய பிசாசோ எந்த பிசாசோ உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு இடத்துல இல்ல. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். எங்க இருக்கீங்க? இந்த சிந்தனையில இது உங்களுடைய மனதிலே தங்க வைக்கணும். நீங்க இத தக்க வைக்கணும். எது? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஹல்லேலூயா. I am in Christ. I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க சாதாரண ஆள் அல்ல, நீங்க தனியா இல்ல. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார், அவருக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கொலோசியர் 3:3-4 ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன், எல்லாரும் சொல்லுங்க, என் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்குள்ள மறைந்திருக்கிறேன். சொல்லுங்க, என் உயிர் தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. சொல்லுங்க, தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் சத்துரு எத்தனையோ முறை உங்களை அழிக்கணும்னு வந்தான், அவனால் அழிக்க முடியவில்லை. ஏன்னா உங்கள் ஜீவன் கிறிஸ்து உடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அதனால தான் மரண படுக்கையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். மரண போராட்டத்திலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கவனிக்கிறீங்களா? உங்கள் உயிர் தேவனுக்குள்ள இருக்குது. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். நான் கிறிஸ்து உடனே கூட இருக்கிறேன். நான் கிறிஸ்து உடனே கூட தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறேன். தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுடைய தந்திரத்தை நாம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரியுங்களா? இந்த வசனம் வல்லமையானது. தேவனுடைய வார்த்தை, எல்லா வார்த்தையிலுமே வல்லமை இருக்குது. அது ஜீவன் இருக்குது. அது செய்ய வேண்டிய வேலையை எங்க வேணாலும் போய் செய்யும். எங்க வரலும் போகும் தெரியுங்களா? ஊனையும் கணுக்களையும் பிரிக்கிற அளவுக்கு போகும். இருதயத்தின் நினைவுகளை, யோசனைகளை, இது எல்லாம் போய் வகை இருக்கும். நீ என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற? ஆனா நான் இப்படி இல்லை யோசிக்கிறேன் உன்னை பத்தி. இங்க உள்ளுக்குள்ள போய் பாருங்க, எங்கேயுமே ஊடுருவாத இடமே இல்லை தேவனுடைய வார்த்தை. என் ஜீவன் தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. இது சத்தியம். ஆனா பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நம்மை பலவீனப்படுத்துறதுக்கு, உதாரணத்துக்கு பிசாசை மட்டும் நான் சொல்றேன், பலவீனப்படுத்துறதுக்கு பிசாசை பற்றியதான எண்ணங்களை நீங்க எடுக்கிற இந்த செல்போன்ல, யூடியூப்ல, அங்க சிசிடிவி கேமராவில் பேய் உலாவுகிறதை தற்சுரூபமாக படம் பிடித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல உலாவி கொண்டு இதை நீங்க உட்கார்ந்து பார்ப்பீங்க, அல்லது கேட்பீங்க, அல்லது இன்னொருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஏங்க கதவை தட்டிச்சிங்களாம், ஏங்க போட்டு அழுத்துச்சாமா, தூக்கிட்டு போச்சாமா. இதை கேட்க கேட்க என்ன வரும் தெரியுங்களா? அந்த எண்ணம் உள்ள உங்களுக்குள்ள உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஆமாம் ஆமாம், இருக்கலாம் இருக்கலாம். அப்புறம் 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 என்னாச்சா? அப்புறம் அவ்வளோதான். ஆமாம், நான் சொல்கிறேன், அந்த அந்த செய்தியை தொட்டு கூட பார்க்காதீங்கன்றேன். ஏன்? நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப அடிக்க அடிக்க அம்மியும் அதே மாதிரி தான். இது தேவனுடைய வார்த்தைக்கும் பொருந்தும், பிசாசின் தந்திரங்களுக்கும் பொருந்தும். நீங்க நம்பாத ஆளா இருப்பீங்க, ஆனா அடிக்க அடிக்க அம்மியும் நகருங்கிற மாதிரி திரும்ப 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 உங்களுக்கு நீங்க கேள்விப்படுற விஷயம் எல்லாம் பிசாசை பத்திய, செய்வினை பத்திய, அதை பத்தி இதை பத்தி கேட்க 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 உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அப்படியே என்ன ஆயிரும்? பலவீனம் ஆயிரும். உங்களுக்கு எண்ணம் எல்லாம் சொல்லுவாங்களே, அரண்டவனுக்கு எதை பார்த்தாலும் எப்படிதான் தெரியும். மனுஷனை பார்த்தா கூட
இவன் இவங்க என்ன ஒரு மாதிரி பார்க்கறாங்களே காலையில எந்திரச்சோனியே இந்த எதிர் வீட்டுக்காரர் என்னை ஒரு மாதிரி இவங்க தான் எனக்கு என்னமோ பண்றாங்க கால் குடையுது கையே எரியுது ரத்தம் கம்மியா இருக்கும் போய் பாருங்க நான் சொல்றேன் அவருடைய ரத்தத்துக்குள்ள நீங்க மறைந்து இருக்கிறீர்கள் தேவனுக்குள்ள இருக்கிறீங்க அல்லேலூயா அல்லேலூயா நான் சொல்ற உதாரணம் ஒரு பாட்டிலுக்குள்ள ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க வெளியே இருந்து எத்தனை பேர் மூடிய திறக்காமல் வெளியே இருந்து எத்தனை பேர் தொட்டாலும் அதை தொட முடியாது எத்தனை ஈ வந்து உட்கார்ந்தாலும் அதை ஒன்றும் பண்ண அந்த மாதிரி தான் நீங்களும் நானும் தேவனுக்குள்ளே இருக்கிறோம் எத்தனை தொட்டாலும் நம்மளை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது சத்துரு எத்தனை தடவை மோதினாலும் விசுவாசத்தோடு அப்படியே வைராக்கியம் அப்படியே ரத்தம் துடிக்கணும் ஆண்டவருடைய பலனுக்குள்ளே இருக்கிறேன் அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறேன் சத்துரு என்னை ஒன்றும் செய்ய முடியாது இது என்ன பண்ணணும்னா திரும்ப திரும்ப கேட்கணும் திரும்ப திரும்ப தியானிக்கணும் அப்போ தான் நமக்குள்ளே என்ன ஆகும்னா பிசாசை பற்றியதான பயம் வெளியே போகும் ஹல்லேலூயா நான் சொல்கிறேன் பக்கத்து வீட்டில் என்ன வேணால் நடக்கலாம் அந்த வீட்டில் அவங்களுக்கு பிசாசுனால் என்ன வேணால் நடந்திருக்கலாம் ஆமே பிசாசை ஜெயித்தவர் நமக்குள்ளே இருக்கிறார் ஆமேன் சத்தமாக இது ஆமேன் எதுக்கு தெரியுமா சொல்கிறோம் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனை நீங்கள் கனப்படுத்துகிறீர்கள் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துறதுக்கு தான் ஆமேன் சொல்கிறீங்க எனக்குள்ளே இருக்கிறார் யார் அவர் பிசாசின் தலையை நசுக்கினவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய வல்லமை இன்றும் குறைந்து போகவில்லை சொல்லுங்க நான் தேவசாயல் ஆமென் இந்த பூமியினுடைய காரியங்களை எல்லாம் மாற்றுவதற்கு நம்மை எல்லாம் ஆண்டவர் ஏஜென்ட்டா சூப்பர்வைசரா இந்த பூமிக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த பூமிக்கு ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறார்னா எல்லாத்தையும் வேடிக்கை பாரு அந்த வீட்டில் என்ன சண்டை நடக்குது வேடிக்கை பாரு இந்த வீட்டில் என்ன பிரச்சனை அப்படியே உட்காந்து கேட்டுட்டே இரு அப்படியா எனக்கு தெரியவே தெரியாது நான் தூங்கியே போயிட்டேன் இதுக்கு இல்லை ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறது அங்கே கேட்குற பிரச்சனைகள் அங்கே பார்க்குற பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினால அந்த எல்லைக்குள்ள என்ன நடக்கணுமோ அந்த எல்லைக்குள்ள சமாதானம் வேணுமா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் ஜபம் பண்ணணும் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணணும் அதுக்கு தான் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை அதிகாரியாக வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்றைக்கு வாசித்த 8:5 நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு எல்லாரும் சொல்லுங்க கரத்தின் கிரியைகளின் மேல் ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளின் மேல் ஆளுகை தந்திருக்கிறார் ஹல்லேலூயா நீங்க வேடிக்கை பார்த்துட்டு நீங்க அழுதுட்டு நீங்க புலம்பிட்டு இருக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்க அந்த பிரச்சனைகளை பார்த்து விமர்சனம் பண்ணுவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை சூழ்நிலைகளை பார்த்துட்டு உட்காந்து ஐயோ ஏன்னா இப்படி ஆகும் நினைக்கலையே அப்படின்னு நெஞ்சு அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்க போகிற இடமெல்லாம் சமாதானம் உண்டாக வேண்டும் நீங்க போகிற இடமெல்லாம் ஜனங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டும் நீங்க போகிற இடமெல்லாம் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு லாசரு வீட்டுக்கு போய் அழுதார் தான் ஆனா அங்க போய் ஒரு விடுதலையை உண்டாக்கிட்டு வந்தாரு ஆமே நீங்க வந்த ஜனங்களோட அவங்க துக்கத்துல பங்கெடுக்க வேண்டாம்னு சொல்லல ஆனா நீங்க போறது அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் பக்கத்துல உங்களை பார்த்து ஒரு கையில அப்படி தட்டி சொல்லுங்க 10:11 இருக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஆட்டோ ஏறிக்கிட்டு எளவுக்கு போறது கூட்டம் கூட்டமா ஆட நானும் வரேன் ஆட நானும் வரேன் ஹல்லேலூயா பாஸ்டர் ஏதோ சொல்லுவாரு உயிரோடு இருக்கும்போது ஒரு நாள் நீ சத்தியம் சொல்ல மாட்ட செத்த பின்னாடி மொத ஆளா நீங்க போகிறது அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும் ஹல்லேலூயா நீங்க போறீங்களா ஒரு ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா அவங்க வாழ்க்கையில் ஒரு கஷ்டமா
அவங்களுக்கு நீங்க தான் மருந்தாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதான சுய உதவி குழுவை பத்தி சொல்லிட்டு வராதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வல்லமையை பற்றி சொல்லிட்டு வாங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இயேசு நல்லவர், அற்புதம் செய்கிறவர் இருக்கிறீங்களா? செய்வீங்களா? அதுதான், அதுக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு லேகியோன் பிசாசு பிடிச்சவனை விடுதலை ஆக்கி விட்டார். அந்த ஊர்லேயே அந்த அந்த சுடுகாட்டு வழியே யாருமே போக முடியாது. யாரையாவது பார்த்தானா அடிச்சிருவான். ரொம்ப மோசமான ஆள். சங்கிலினால கட்டினா கூட அவனை கட்டி வைக்க முடியாது, அவ்வளோ மோசமான ஆள். இயேசு அந்த இடத்துக்கு போன உடனே அவனை விடுதலை ஆக்கிட்டார். அவனுக்குள்ள இருந்த பிசாசுகளை எல்லாம் துரத்திட்டார். அவன் கேட்குறான், புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து அவன் கேட்குறான், நானும் உங்கள் கூட வந்துடுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் இனத்தார் இடத்துக்கு போ, உன் வீட்டுக்கு போ, கர்த்தர் உனக்கு மனம் இறங்கி செய்தவைகளை எல்லாம் அவங்களுக்கு போய் சொல்லுனாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு தூக்கி இருக்கலாம் இல்லை நம்மை? என்னங்க ரட்சிக்கப்பட்ட உடனே எங்க ரெடி ஆயிட்டோம்? எதுக்கு ரெடி ஆயிட்டோம்? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ பரலோகத்துக்கு ரெடி ஆயிட்டோம். அல்லேலூயா. எசப்பா நானும் வருகிறேன் அப்படின்னு நம்மள என்ன பண்ணிருக்கலாம்? சரி வாப்பா, பாவன் இந்த பூமியில இருந்துட்டு நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? உன் குடும்பத்தை நினைச்சா எனக்கு இன்னும் சொல்லுவாங்களே, அழுக அழுகையா வருதா? நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குது. சரி வந்துரு பரலோகத்துக்கு அப்படின்னு ஏன் கூட்டிட்டு போல? ஏன் விட்டுட்டு போனாரு? ஏன் அந்த லேகவன் பிசாசு பிடிச்சவனை வீட்டுக்கு போனாரு? அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறார். நீங்க கவலைப்படாதீங்க. இதுவரையிலும் நீங்க பார்த்த தேவனை விட இனிமேல் உங்க வாழ்க்கையில அதிகம் அதிகமாய் கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் பார்க்க போகிறீர்கள். உங்க கூட இருக்கிற இயேசுவை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். நீங்க போற இடத்தில் எல்லாம் ஜனங்களுக்கு விடுதலையை உங்கள் மூலம் தரப்போகிறார். விசுவாசிக்கிற சின்ன பிள்ளைகள் மூலமாகவும் கர்த்தர் இதை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த பூமியில உன்னை நான் வச்சுட்டு போறேன், உன்னை விட்டுட்டு போறேன். சீஷர்களை விட்டுட்டு போனாரு. சகல அதிகாரமும் எனக்கு இருக்குது, ஆனா நான் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, என் பிரச்சனைகள் மாறும். எந்த பிரச்சனை வேணாலும் உங்க மனசுல கொண்டு வாங்க. என் சூழ்நிலைகள் மாறும். என் தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் சாயலை நமக்கு காட்டுறதுக்கு வந்தார். ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறார் ஜனங்களை, சீஷர்களை கூட்டிட்டு போறார். மத்தேயு 9:36. மத்தேயு 9:36. இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறப்பட்டவர்களும். வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. போதும். ஹல்லேலூயா. இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது அவங்களை எப்படி பார்க்கிறாரு, அவங்களை எப்படி பார்க்கிறாரு நம்ம பார்ப்போம். அடே இவ்வளோ கூட்டம் இருக்குது, ஏ எதுக்கு இந்த கூட்டம் இருக்குது, என்ன பிரச்சனையா இருக்குமா, என்ன இவங்க இவங்க வந்து இவங்க படுற கஷ்டத்துக்கு இவங்க தான் காரணம், இவங்க இவங்க தாத்தா என்ன தப்பு பண்ணார் தெரியுமா, இது இந்த மாதிரி பார்வையில பார்ப்பாங்க. ஆனா இயேசு பார்க்கிற பார்வை என்ன தெரியுங்களா? ஜனங்களை மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல பார்த்தாராம். மேய்ப்பன் இருந்தா ஆடுகளுக்கு குறைவு இருக்குமா சொல்லுங்க? மேய்ப்பன் இருந்தா ஆடுகள் வந்து எங்க போறது, என்ன மேய்ச்சல் இருக்குது அப்படின்னு கவலைப்படாது. அப்ப மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல ஜனங்கள் திக்கற்று கிடக்கிறாங்களே, ஒரு கைடன்ஸ் இல்லையே, ஒரு வழி நடத்துகிற ஒருவர் இல்லையே, இப்படி ஒரு கஷ்ட நிலைமையில ஜனங்க இருக்கிறாங்களே,
அந்த மலைக்கு போனா நம்ம கஷ்டம் தீருமா? இந்த மலைக்கு போனா கஷ்டம் தீருமா? செருப்பு இல்லாம நடந்தா கஷ்டம் தீருமா? நான் இந்த என் உடம்ப வருத்திக்கிட்டா கஷ்டம் தீருமா? அவங்களுக்கு வழி நடத்தக்கூடிய மெய்ப்பன் இல்லாத ஒரு ஆட்டை போல இருக்கிறார்களே, அதனால அவங்க தொய்ந்து போறாங்க. ஆட்டுக்கு மெய்ப்பன் இல்லை, ஆடு காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க கொஞ்சம் தூரம் மே மே மேன்னு கத்திட்டு ஓடும். ஐயோ இந்த ரூட் இல்லையாட்டு இருக்குது, என் கூட இருந்த ஆடுகள்லாம் எங்கே போயிடுச்சுன்னு இந்த பக்கம் ஓடும், அந்த பக்கம் ஓடும், இந்த பக்கம் ஓடும், களைச்சி போயிடும். இன்னைக்கு ஜனங்க நம்மை சுற்றி உள்ளவர்கள் களைத்து போய் தொய்ந்து போயிருக்கிறாங்க. பக்தி இருக்குது, வைராக்கியம் இருக்குது, ஆனால் அவங்க வாழ்க்கை நிம்மதியா? ஆண்டவர் அதை பார்க்க சொல்றாரு. தேவ சாயல்னா நான் எப்படி ஜனங்களை பார்க்குறனோ அந்த மாதிரி நீயும் பாரு, தொய்ந்து போனவர்கள். அடுத்தது சிதறப்பட்டவர்கள். என்னங்க ஆடுகள் பாருங்க, பட்டியை விட்டு போயிடுச்சுன்னா செதறி போயிடும். அதுக்கு எங்கே வேணாலும் ஆபத்து, திருடம் பிடிச்சிட்டு போகலாம், அல்லது மிருகங்கள் பிடிச்சிட்டு போகலாம். இன்னைக்கு பிசாசு இப்படி தான் ஜனங்களை வஞ்சித்து பல திசையிலும் பல வழிகளிலும், இதில் கர்த்தர் இருப்பாரா, இதில் கடவுள் இருப்பாங்களா, இதில் சாமி இருக்குமா, இங்கே இது இப்படி பண்ணலாமா, அவர்களையெல்லாம் பார்த்து இயேசு மனதுருகினார். எல்லாரும் சொல்லுங்க என்ன என்ன பண்ணாராம், சத்தமாக சொல்லுங்க, மனதுருகினார், மனதுருகினார். மனதுருக்கம் என்பது அவங்க நிலையிலிருந்து நாம் பார்ப்பது. மனதுருக்கம் என்றால் அவங்க ஒருத்தர் வந்து ஒரு வேதனையை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேதனை என்னுடைய வேதனையாக இருந்தால் நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன், என் மனசு எவ்வளோ வலிக்கும், அதுதாங்க மனதுருக்கம். ஹல்லேலூயா. இன்றைக்கி மற்றவங்க சொல்கிற கஷ்டத்தை ஊன்னு கேட்டு போயிடலாம், ஆ சரிங்க விடுங்க அதை மாறிடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க வேதனையை என் வேதனையாக நான் உணர்கிறேன் பாருங்க. அந்த குடும்பத்தில் ஏற்பட்டதான அந்த ஒரு பிரச்சனை, ஒரு இழப்பு, ஒரு அவமானம், ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம் என் வாழ்க்கையில் வந்திருந்தா நான் என்ன மாதிரி துடிப்பேன், நான் என்ன மாதிரி அழுவேன், நான் என்ன மாதிரி அங்கலாய்ப்பேன், அதுதான் மனதுருக்கம். இன்னைக்கு தேவ ஜனங்கள் இது நமக்குள்ள வேணும்னு முதல்ல ஆசைப்படுங்க, இதுக்காக ஜோமனுங்க, ஆண்டவரே உங்க மனதுருக்கம் எனக்குள் வேண்டும். சொல்லுங்க, உங்க மனதுருக்கம் எனக்குள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனதுருக்கம் இல்லாம நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்காக எதையும் செய்ய சாதிக்க முடியாது. இயேசு ஜனங்களை அப்படி பார்க்க வச்சார். சீஷர்களே பாருங்கள், ஏ ஏன் நான் எப்படி பார்க்குறேனோ அப்படி பாரு, இந்த ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த ஜனங்க அங்கு இங்கு திக்கற்ற அலைகிறாங்க பாரு. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளே ஆனாலும், வாலிபர்களே ஆனாலும், வயதானவர்களே ஆனாலும், யாரையானாலும் இயேசு பார்த்த பார்வையில் பார்க்கறதுக்கு ஆண்டவரே அந்த மனதுருக்கத்தை எனக்கு தாரும். இதுதான் தேவ சாயல். ஆமேன். எவனுக்கு என்ன கஷ்டம் வந்தால் எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன்ல. இந்த சுயநலமான எண்ணங்கள் ஒளியட்டும். ஹல்லேலூயா. மத்தேயு 7:12, அதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல இந்த வசனத்துக்கு பேர் கோல்டன் ரூல், கோல்டன் ரூல். பொற்கட்டளை. என்ன கட்டளை? மனுஷர் உங்களுக்கு எதை செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை நீங்க அவங்களுக்கு செய்யுங்க. ஹல்லேலூயா. மனுஷங்க உங்களை மதிக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க அவங்கள மதியுங்க. ஹல்லேலூயா.
இது தேவனுடைய கட்டளை. ஆமென். நம்ம சுயநலமாவே யோசித்து யோசித்து எல்லாரும் நம்மளுடைய காரியங்களில் பங்கெடுக்கணும்னு நினைக்கிறோமா, நாம மற்றவங்க காரியத்தில் பங்கெடுக்கணும், நல்ல காரியமோ துக்க காரியமோ. நமக்கு மட்டும் எல்லாரும் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் நாம் எந்த யாருக்கும் போக மாட்டோம், குறிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள. அப்படி இருந்தோன்னா இது வந்து தேவ சாயல் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன விருப்பம் இருக்குதோ அதை நீங்கள் மற்றவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறத நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க. ஆமென். தேவ சாயல்ல ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த பூமியில ஆண்டவர் வச்சிருக்கிறது நீ கஷ்டப்படுன்னு வைக்கல, சூழ்நிலை உன்னாலதான் மாறும், மாற்ற முடியும். அதுக்காக இந்த பூமியில உன்ன கரத்தின் கிரியைகள் மேல் ஆளுகைய தந்திருக்கிறார். ஆமென். அடுத்தது தேவனுடைய மனதுருக்கும் அவருடைய சாயல்ல ஒண்ணு, அது நமக்குள்ள வேணும். ஜனங்களோட நம்ம பார்க்கும் போதும் பழகும் போதும் பேசும் போதும் ஈஸியாக ஒருத்தரை வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடலாம். அவங்க நிலையிலிருந்து நீங்கள் உணருங்க. ஆமென். அவங்க நிலையிலிருந்து நீங்கள் அதை நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா, இயேசு அவங்க நிலையிலிருந்து தான் உணர்ந்தார். ஆமென். பாவியான ஸ்திரீயை கூட எல்லாரும் நியாயம் தீர்க்கிறாங்க. அவங்க நிலையிலேருந்து உணர்ந்து ஓ நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, இனி பாவம் செய்யாத. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த மனதுருக்கம் நமக்கு உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. தேவ சாயல்ல நம்ம நாளுக்கு நாள் என்ன ஆகணும்னா புதிதாக வேண்டும். என்ன ஆகணும்? புதிதாக வேண்டும். கொலோசியர் 3:9-10 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் பார்த்தீங்களா, இது என்னதான்? பழைய மனுஷன். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. ஆமென். நாம இப்ப தேவ சாயல் ஆயிட்டோம். ஆதாமும் ஏவாளும் தேவ சாயல்ல படைக்கப்பட்டாங்க. பாவம் செய்த உடனே அந்த தேவ சாயலை இழந்தார்கள். மனித சாயல் வந்துருச்சு. மனித சாயலோட பிசாசனுடைய சாயல், மிருக சாயல், அதாவது சாயல்னா குணம், தன்மை, உணர்வு, இப்படியெல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு மனுஷனுக்குள்ள. ஆமென். இன்னைக்கு இயேசு நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்மை மீண்டும் அவர் சாயலாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இதை உணர முடியாதபடி ஒரு மனுஷ சாயல்லையே, ஒரு மனுஷ தன்மை, ஒரு மனுஷ குணம், இதுலயே நம்ம பிரச்சனையை யோசிக்க வைக்கிறான். அவன் நமக்கு தீமை செஞ்சிட்டானா, அவனுக்கு ஒரு தீமை செய்யணும் அப்படி தோணுது. இது என்னன்னா மிருக குணம். சீண்டி பாருங்க, நாயை பிடிச்சி இழுத்து பாருங்க, என்ன பண்ணும்? வாலாட்டிட்டு நிற்குமா? இன்னைக்கு நமக்குள்ள பாருங்க, இது ஆண்டவருடைய சாயல் வந்த பின்னாடியும் நம்ம இந்த தேவ சாயல்ல இருக்கிறேன்ற அந்த எண்ணம் இல்லாதனால உலகத்துல எப்படி சிந்திக்கிறாங்களோ எப்படி நடந்துக்கிறாங்களோ, அல்லேலூயா, அந்த சாயல் உள்ள இருக்குது. அதனாலதான் பழைய மனுஷன். அந்த சாயலுக்கு பேர் என்னங்க? எங்க இருக்கிறான்? பழைய ஆளு. சொல்றாங்கல்ல, நான் மட்டும் ஆண்டவரை ஏத்துக்காம இருந்தேன்னா சொல்றது இல்லையா, நடக்கிறதே அதான் பழைய மனுஷன். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. நமக்குள்ள இருக்குது அந்த செய்கைகளை என்ன பண்ணணுமா? களைந்து போடு. என்ன பண்ணணுங்களா? அழுக்கு ட்ரெஸ்ஸ மாத்திர மாதிரி, அதான் கரெக்டான வார்த்தை. அழுக்கு ட்ரெஸ்ஸை மாத்துற மாதிரி இந்த எண்ணம் தப்பு, இந்த குணம் தப்பு, இந்த இந்த தன்மை தப்பு, வேண்டாம் ஆண்டவரே உங்களை போல இருக்க எனக்கு உதவி செய்யும், இதான் களைந்து போடுறது. அல்லேலூயா. 10 தன்னை சிருஷ்டித்தவர் உடைய சாயலுக்கு ஒப்பாய். என்னங்க? தன்னை சிருஷ்டித்தவருடைய. நம்ம எல்லாம் யார் சிருஷ்டித்தா?
நம்மளே வந்துட்டோமா? நம்மை சிருஷ்டித்தவர் தேவாதி தேவன், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. இப்ப சாயல் எங்க இருக்குதுன்னா என்னுடைய ஆவியில இருக்குது. அதை பற்றிய அறிவு 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 பூரண அறிவடையும்படி. இப்ப நான் இதை கேட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, என் கஷ்டத்துக்காக நான் இப்படி உட்கார்ந்துருக்க மாட்டேன், என் பிரச்சனைக்காக நான் அவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு நான் அவ்வளோதான் முடிவு பண்ணிட மாட்டேன். நான் எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நான் பயப்பட தேவையில்லை. என் சூழ்நிலை மாறும், என் வியாதி சொல்கிறவங்களுக்கு மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலனை அனுப்புவார். ஹல்லேலூயா. எதுவுமே உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல. ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் கைவிடப்படுவது இல்லை. இந்த அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு. இதுதான் வசனத்தை கேட்டு 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 அவரால் என்ன முடியும், அவரால் என்ன முடியும், என் சூழ்நிலையில் தேவனால் என்ன ஆகும், இந்த பூரண அறிவு அடையும்படி. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை உங்கள் சிந்தையில் தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும் சொல்லிகிட்டே இருக்கணும், நான் தேவ சாயல். சொல்லுங்கள், தேவனுடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது, தேவனுடைய அதிகாரம் எனக்குள் இருக்கிறது, தேவனுடைய குணம் எனக்குள் இருக்கிறது. சொன்னீங்களா? தேவனுடைய குணம் இருக்குதா? இருக்குது. ஆனால் நிறைய பேருக்குள்ள அது அப்படியே அது ஆஃப் ஆகியிருக்குது, அதை எழும்பவே விடலை. ஹல்லேலூயா. நான் தேவ சாயல்னு சொல்ல சொல்ல உங்கள் கவலை பயம் குழப்பம் எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கேட்கறத வந்து நீங்கள் போய் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி செஞ்சு பார்க்கறது? உங்கள் பிரச்சனையில் இதையே சொல்லுங்கள், நான் தேவ சாயலாக இருக்கிறேன், என் சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றின் மேலும் நமக்கு ஆளுகை தந்திருக்கிறாராம். ஆமே. பாவத்தை பார்த்து சொல்லுங்க, பாவ சிந்தனையே நீ என்னை மேற்கொள்ள முடியாது, பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது, காரணம் நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். ஆமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா.